நான் அபி இந்த ஊரு கூட்டி வந்தது நாளைக்கு யாரு என்ன தப்பா பேச கூடாதுங்கிறதுக்காக தான். ஒரு முடிவு பண்ணிருக்கேமா. அப்படி என்ன முடிவு பண்ணிருக்க? எனக்கு ஒரு பொண்ணு பாருங்க, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு கல்யாணம் ஆகி ஒரு பொஞ்சாதுன்னு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஊரு என்னைய அபியும் சேர்த்து வச்சு தப்பா பேசாதுல்ல? அதுக்காக தான் இந்த முடிவு. நீங்க பாருங்க, எப்படியோ நம்ம புள்ள கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். இனிமே நம்ம குடும்பத்துல எல்லாமே நல்லதா தான் நடக்க போகுது. உடனே பாண்டிக்கு ஒரு பொண்ணை பார்க்கணும். என்னங்க பொண்ணை பார்க்கணும்னு சொல்றீங்க? ஏன் அண்ணன் பொண்ணு முத்தழகு இருக்கும்போது ஊருக்குள்ள பூசா ஒரு பொண்ணை பார்க்க போறீங்க? ஆமாப்பா, அண்ணனுக்கு முத்தழகு தான் இருக்கால. உடனே கண்ணனுக்கு போனை போட்டு இந்த சமாச்சாரத்தை பத்தி பேசணுங்க. காத்து நம்ம பக்கம் அடிக்குது. இந்த சான்ஸ் நம்ம விட்டுற கூடாதுமா. அந்த அபிய பழிவாங்க நமக்கு இதுதான் சரியான டைம். சரி வா. கடவுளே, என் புள்ள கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். அதுக்கு நீதான் காரணம். என் புள்ளைக்கு நல்ல புத்திய கொடுத்ததுக்கு நான் உனக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன் புள்ளையாரப்பா. என்னல பண்றீங்க எல்லாரும் கோயில்ல? ஏ, கோயிலுக்கு எதுக்கு வருவாங்க? சாமி கும்பிட தான் வருவாங்க. எங்களை உங்க கூட்டாளி? நாங்க அதுக்கு தாம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பள்ளி கூடத்துக்கு போகாதீங்க, உணத்துக்கும் போகாதீங்கல. எல்லாம் கூட சேர்ந்து ஊரை சுத்துங்க, நல்லா உருப்பிடுவீங்க. அம்மா தாயே, இவனுங்களுக்கெல்லாம் நல்ல புத்தியோ கொடு. வந்துருவாங்கடா. சரிடா, எப்படா வருவாங்க? வருவாங்க வருவாங்கடா. நம்ம ஒரு லட்டு எடுத்துக்கலாமா? டேய், வந்தாங்கனா அடி பிச்சுடுவாங்கடா. இருடா, இப்ப வந்துருவாங்க. ஏய், அங்க பாறா. டேய், அக்கா வந்துடா. என்னல பண்றீங்க இங்க? வாங்க. ஆ, இங்க வரேங்க. ஆ, இவ வேற இங்க நிக்கறாளே. நம்மள பார்த்தா உண்டு இல்லன்னு பண்ணிடுவா. அக்கா, உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ல
லட்டு சாப்பிட்டா வாய் எச்சி ஊறுதுக்கா. இருல சாப்பிடலாம். அக்கா இந்த அக்கா முதல்ல புளியா இருக்கு இந்த தேங்காய் உடைக்கா. அப்ப நீ புளியாரப்பா என் காணிக்கை ஏத்துக்கும். ஏ கிளவி ஆ இங்க வா. வரம்மா வர. என்ன முத்தலகு விசேஷம் தேங்காய் எல்லாம் உடைக்கிறவ? ஏ கிளவி இன்னைக்கு எனக்கு 12ஆம் கிளாஸ் ரிசல்ட். ஆ பாஸ் ஆயிருப்பியே. அதுதான் இல்ல ஃபெயில் ஆயிட்டேன். அதுக்கு தான் தேங்காய் உடைச்சிட்டு இருக்கேன். என்ன ஷாக் ஆகுற? ஃபெயில் ஆனதுக்கு யாராவது தேங்காய் உடைப்பாங்களா? நான் உடைப்பேன். கேள்வி நான் இப்ப 12ஆம் கிளாஸ் பாஸ் ஆயிருந்தேன்னு வை. நீ அப்ப என்ன பண்ணிருப்பாரு? மேல படிக்க வச்சிருப்பாரு. ஆ அதான் அவர் படிக்க வைப்பார்ல. நான் காலேஜ் போயிட்டேன்னு வை. அப்புறம் 3 வருஷத்துக்கு நான் படிக்கிறேன்னு சொல்லி எங்க அப்பா கல்யாண பேச்சே எடுக்க மாட்டாரு. ஆனா நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு வை. இது வீட்டுல சும்மா தானே கிடக்குன்னு சொல்லி என் மாமனுக்கே என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. எப்படி என் பிளான் என்ன கேள்வி? அடிப்பாவி. ஏ கிளவி இங்க வா. அத குடுல. இந்த நான் ஃபெயில் ஆனதுக்கு ஸ்வீட். நல்ல சந்தோஷமா சாப்பிடு. உங்க எல்லாருக்குமே கடைசியில தான். வாங்க. சரிக்கா. வாத்தியார் புள்ள மக்குன்னு சும்மா வசனாங்க. சரியால இருக்கு. ப்ளஸ் 2 ரிசல்ட் வந்துருச்சு. அப்போ பாஸ் ஆயிருப்பியே? இல்ல ஃபெயில் ஆயிட்டேன். ஃபெயில் ஆனதுக்கு ஸ்வீட் தருவாங்க? ஆமா. அப்புறம் எப்படி என் மாமனை கட்டிக்கிறது? அடப்பாங்கள. மாமனை கட்டிக்க வா. ஃபெயில் ஆனா இவ நல்ல புள்ளதான். என்ன முத்தலகு இந்த ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்ன விசேஷமா? என்ன முத்தழகு இன்னைக்கு உனக்கு பிறந்த நாளா? பிறந்த நாள் இல்ல, இனிமே தான் வாழ போற நாள். நான் ப்ளஸ் 2 ஃபெயில். என்னது ஃபெயிலா போயிட்டியா? அடிப்பாவி. ஃபெயிலா போனதுக்கு போய் இந்த ஆட்டம் போடுறா? பாத்தியாவே, ஃபெயில் ஆனா எல்லாரும் வருத்தப்படுவாங்க. இது என்ன பண்ணது பாத்தியா? எல்லாருக்கும் இனிப்பு கொடுத்துட்டு சின்ன பிள்ளைங்களோட ஆடி பாடிட்டு திரியுது. என்னத்த சொல்றது?
அபி. என்னக்கா? என்னக்கா? இல்ல, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதுக்கு தான் உன்ன கூப்பிட்டேன். ஆனா சொல்றதுக்கு தான் கொஞ்சம் தயக்கமா இருக்கு. என்ன விஷயம்க்கா? தயங்காம சொல்லுங்க. பாண்டி, அவன் அத்தை பொண்ண கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிட்டானுமே, உனக்கு தெரியுமா? உங்களுக்கு யார் சொன்னது? பாண்டி அம்மா தான் சொன்னாங்க அபி என்கிட்ட. பாண்டிக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்க போதான். நான் உன்னை என் கூட பிறந்தவெல்லாம் நினைச்சு சொல்றேன் அபி. நீ காட்டுக்காலையை அடக்கி வீட்டுக்காலையை மாத்தணும்னு நினைக்கிற, அது ரொம்ப கஷ்டம். எப்போ பாண்டி இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னானோ அப்பவே பாண்டி உன்னை ஏத்துக்க மாட்டான்னு தெளிவாயிடுச்சு. இதுக்கப்புறமும் நீ இந்த ஊர்ல தனியா தங்கி கஷ்டப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. புள்ளத்தாச்சி பொண்ணா வேற இருக்க, நான் சொல்றத கேளு அபி. நீ இந்த ஊரை விட்டு போயிடு. நீ போய் உன் பொழப்ப பாரு, அதுதான் உனக்கும் நல்லது, உன் வயித்துல இருக்க பிள்ளைக்கும் நல்லது. இங்க பாருங்க, ஏற்கனவே என் கழுத்துல தாலி கட்டின என் சஞ்சீவ் என்ன விட்டுட்டு இன்னொருத்தி கழுத்துல எல்லாம் தாலி கட்டிட முடியாது. அதுக்கு நான் விடவும் மாட்டேன். நீங்க எல்லாம் இன்னும் சஞ்சீவ பாண்டியன்னு தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. அவன் பாண்டியே இல்ல, சஞ்சீவ். என் சஞ்சீவ நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு தெரியும். நீங்க கிளம்புங்க. சஞ்சீவுக்கு இன்னொரு கல்யாணமா? என்ன மீறி சஞ்சீவுக்கு இன்னொரு கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். ஊர்ல இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் ஃபெயில் ஆனா உட்கார்ந்து அழுவாங்க. ஆனா நீ 12வது ஃபெயில் ஆயிட்டு ஏதோ பாஸ் ஆன மாதிரி சந்தோஷமா ஸ்வீட் கொடுத்துட்டு வர. நினைச்சது நடந்த சந்தோஷம் தான பட முடியும். நான் ஃபெயில் ஆகணும் நினைச்சேன், ஃபெயில் ஆயிட்டேன். ஃபெயில் ஆனது மட்டும் இல்லாம வேணண்டா ஃபெயில் ஆனேன்னு சொல்றியா? ஒண்ணு என்னங்க, என்னங்க இது? வீட்டு வாசல்ல வச்சு வயசு புள்ளைய அடிக்க போறீங்க? உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? யாருக்கு அறிவு இல்லைன்னு சொல்ல நீ? ஒண்ணு, உன் பொண்ணு என்ன பண்ணிருக்கா தெரியுமா? என்ன பண்ணா? 12வது ஃபெயில் ஆயிட்டு வந்திருக்கா. இவ ஃபெயில் ஆனது மட்டும் இல்லாம ஊர் முழுக்க நான் ஃபெயில் ஆயிட்டேன் ஃபெயில் ஆயிட்டேன்னு ஸ்வீட் கொடுத்துட்டு வந்திருக்கா. வாத்தியார்னா என் பிள்ளைய ஃபெயில் ஆனதுக்கு வருத்தப்படாம ஊர் முழுக்க ஸ்வீட் கொடுத்துட்டு வந்தா நாளைக்கு என்கிட்ட படிக்கிற பிள்ளைங்க என்ன மதிக்குமா? இல்ல இந்த ஊர் தான் என்ன மதிக்குமா? ஏண்டி இப்படி பண்ண? நான் பாஸ் ஆனா என்ன மேல் படிப்பு படிக்க வச்சிருவீங்க, அதான் ஃபெயில் ஆனா? ஏ, உனக்கு மேல் படிப்பு படிச்சாதான் என்ன? படிச்சா என்னவா? நான் எப்ப படிச்சு முடிச்சு என் பாண்டி மாமாவ கண்ணால பண்றது? அது மட்டும் இல்லாம என் மாமனும் பள்ளி கொடுத்த தாண்டல. அப்படி இருக்கும்போது நான் என் மாமனோட அதிகமா படிச்சா அவருக்கு மரியாதை இருக்குமா சொல்லுங்க? அதே படிப்பை விட்டுறலான்னு ஃபெயில் ஆயிட்டேன்.
சீக்கிரம் எனக்கும் என் மாமனுக்கும் ஒரு நல்ல நாளா பார்த்து கண்ணாலம் பண்ணி வைங்க. ஏ தலைமா, ஏடி பாத்தியா இப்ப என்ன பேச்சு பேசுறான்னு பாத்தியா? ஏய் நில்லுடி. எங்க எவ்வளவு நில்லுங்கறம்ல. ஏய் இங்க பாருடி, அந்த பாண்டி ஒரு பொறுக்கி போய அவனுக்கு நான் உன கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா? இங்க பாருங்கப்பா, ஏ மாமன பொறுக்கி அது இதுன்னு மரியாதை இல்லாம பேசுனீங்க, அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். என்னடி சொன்ன ஒண்ணு என்ன பேச்சு பேசுறா? என்ன சும்மா இருக்க சொல்றியா? ஏண்டி முத்தழகு, பாண்டி பைய பேச்சு ஏண்டி எடுக்கிற? அவனுக்கெல்லாம் நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. அத சொல்ல நீங்க யாரு? நான் என் மாமன தான் கண்ணால கட்டிப்பேன். ஏய் இவ்ளோ சொல்லியாவா என்ன பேச்சு பேசுற மாரு? ஏடி பேசுறியா பேசுறியா அடிக்காதீங்க. இங்க பாரு, அந்த பைய பாண்டிய பத்தி இனிமே பேசுனா கொன்னே போட்டு முடியும் சொல்லிட்டேன். ஏண்டி எவ்வளவு அடிச்சாலும் நீ திருந்தவே மாட்டியா? நான் என்னமா தப்பு பண்ண திருந்துறதுக்கு? தினசரி உன் அப்பங்கிட்ட உன் மாமனை பத்தி பேசி இப்படி அடி வாங்குறியடி, உனக்கு சொரணையே இல்லையாடி. என்னடி சிரிக்கிற? அப்பா என்ன அடிச்சாதானே? என்னடி சொல்ற? இங்கே பார், இக்கட சுடு. ஆ இங்கேயும் பார். அடிப்பாவி, உன்னால திருத்தவே முடியாது. எப்படியோ போ. சஞ்சீவ், 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 வெளியே வா சஞ்சீவ். இப்ப நீ வெளியே வர போறியா இல்லையா? வா சஞ்சீவ். இந்த பொண்ணு என்ன தெரியலக்கா? அக்கா என்னக்கா, எப்ப பார்த்தாலும் பாண்டி கூட இந்த பிள்ளை சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு, எப்பதான் முடியுமோ தெரியலையக்கா. ஏய் உனக்கு எத்தனை தடவை சொல்றது நான் சஞ்சீவ் இல்ல பாண்டின்னு? எனக்கு நீதான் சஞ்சீவ். திருத்தவே முடியாது. போடி சஞ்சீவ். நான் கேள்விப்பட்டது நிஜமா? என்ன கேள்விப்பட்ட? நீ மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி உன் வீட்டுல பொண்ணு பார்க்க சொன்னியா? ஆமா சொன்ன. அது என்னப்போ? நான் இங்க ஒருத்தி, நீ கட்டின தாலிய வாங்கிக்கிட்டு நீதான் வேணும்னு உன் குழந்தைய வயிற்றுல சுமந்துக்கிட்டு உனக்காக காத்துட்டு இருக்க, நீ என்ன ஏமாத்திட்டு இன்னொருத்திய கல்யாணம் பண்ணுவியா? ஏய் சும்மா பேசுனதே பேசிக்கிட்டு பாரு, உனக்கு நான் எப்ப தாலி கட்டினேன்? நீ பொஞ்சாதியும் இல்ல, என்ன கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு உரிமையும் இல்ல. அப்படி இருக்கிறப்ப நான் யார கல்யாணம் பண்ணா உனக்கு என்னடி பிரச்சனை? நீ கழுத்துல தாலி கட்டலன்னு சொல்லிட்டா நடந்ததெல்லாம் போயிடுமா? விட மாட்டேன் சஞ்சீவ். நீ யாரையும் கல்யாணம் பண்ண கூடாது. இந்தாமா, என் பிள்ளை ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கான். நாங்களே சந்தோஷமா இருக்கோம், அத கெடுத்து விட்டுற போல இருக்க. ஏங்க என்னன்னு கேளுங்க. ஆமா அபி, எங்க புள்ள வாழ்க்கை நல்லபடியா மாறுற நேரம், அத கெடுத்துறாத. எங்களை தேவையில்லாம தொந்தரவு பண்ணாம இங்கிருந்து போயிடு. ஆமாங்க அபி, நீங்க நினைக்கிற மாதிரி உங்க புருஷன் சஞ்சீவ் எங்க அண்ணன் கிடையாது. தயவு செஞ்சது புரிஞ்சுக்கோங்க, இங்க இருந்து போயிடுங்க. முடியாது, நான் போக மாட்டேன். நீங்க எல்லாரும் தான் உண்மை என்ன தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. இவன் சஞ்சீவ் தான், பாண்டி இல்ல. உன்னையே நம்பியிருக்கிற என்னையும்
நம்ம புள்ள வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிட்டு இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்ட போறியா? விட மாட்டேன், அதுக்கு நான் விடவே மாட்டேன். ரெடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? நீ என்ன ஏமாத்தி ரெண்டாவது கல்யாணம் பண்ண போறேன்னு உன் மேல கோர்ட்ல கேஸ் போடுவேன். நான்டா உன் பொண்டாட்டின்னு எல்லாரும் முன்னாடியே ப்ரூவ் பண்ணுவேன். ஏய், யாருக்கு யாரு பஞ்சாதி? சஞ்சீவ் இல்ல பாண்டி. நீ சஞ்சீவ் தான். விடுங்கம்மா. ஏய், முடியாது. போட்டு இருக்க எல்லாரும் பாத்துட்டு இருக்கீங்க, எல்லாம் உள்ள போங்க.